ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது அவருடைய அழைப்பிற்கு சித்தத்திற்கு இணங்கி கொடுத்தால் அவர் நம்மை ராஜ மரியாதையோடு நமக்கு காரியங்களை செய்வார். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய அழைப்பை விட்டு தூரம் ஓட முயற்சித்த பொழுது ஆண்டவர் யோனாவை ரொம்ப நேசித்தார். அது மாத்திரமில்லை, நினிவே மக்களை அதை விட அதிகமாக நேசித்தார். அதனால் ஓடின தீர்க்கதரிசியை பிடிச்சி விரட்டி பிடிச்சி அவனை மீன் வயிற்றில் சவாரி செய்யும்படியாக செய்தார். அவன் மாத்திரம் கீழ்ப்படிஞ்சிருந்தாக்க மூணு நாள் மீன் வயிற்றில் அவதிப்பட்டிருக்க அவசியமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிவது, அவருடைய அழைப்பிற்கு சித்தத்திற்கு இணங்கி கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சுலபமாக மகிமைகரமானதாக மாற்றித்தரக்கூடும். துன்மார்க்கருடைய வழியோ கடினம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்படின்னா நீதிமானுடைய வழி சுலபம், கல்லானாலும் சரி முள்ளானாலும் சரி அதை நமக்கு மெத்தையாக மாற்றி தருவார். அவருடைய சித்தத்திற்கு இணங்கி, அவருடைய அழைப்பிற்கு இணங்கி அவரால் வழிநடத்தப்படும் பொழுது அவருடைய வழிநடத்தல், அவருடைய பாதுகாப்பு, நம்முடைய வழியை வாய்க்கவும் அவர் செய்கிறார். God bless you.